வெல்கம் டு அவர் சேனல் குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் வீடியோஸில் கச்சத்தீவில் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு அடுத்த வீடியோவில் கச்சத்தீவு உண்மையாகவே யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்புகளோட பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு எப்படி தாரவாத்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போது 1974-76 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரவாத்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். ஆனால் உண்மையாகவே இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 தான். 1920 இலங்கை அரசுமே சரி இந்திய அரசுமே சரி இரண்டு நாடுகளுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம்னு சொல்லும் போது இந்தியாவை ஆட்சி செஞ்சது வேற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இலங்கையை ஆட்சி செஞ்சது வேற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த காலகட்டத்தில் இரண்டு நாடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இரண்டு அட்மினிஸ்ட்ரேஷனுமே சேர்ந்து உட்காந்து பேசி அந்த ஒரு பிரச்சனைக்கு சார்ட் அவுட் பண்ணி ஒரு தீர்வு கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரச்சனை வந்தப்போ இரண்டு அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்து பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்படி அந்த மீட்டிங்கில் வந்த இலங்கை அரசை சேர்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்தா மட்டுமே இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் தனியாக ஒரு மீட்டிங் வச்சு அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கச்சத்தீவுக்கு மேற்கில் 3 மைல் தூரத்துக்கு இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கட்டும், இந்தியாவோட மீனவர்களுமே கச்சத்தீவில் மீன் பிடிக்கட்டும், இலங்கையை சேர்ந்த மீனவர்களுமே மீன் பிடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனை எடுக்கிறாங்க. இந்த டெசிஷனை இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. இரண்டு பேருமே சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் இரண்டு நாட்டை சேர்ந்த மீனவர்களுமே கச்சத்தீவில் மீன் பிடிக்கிறாங்க. இந்த டெசிஷனை இங்கிலாந்து அரசுக்கு அனுப்பும் போது அந்த அரசு இந்த டெசிஷனை வேலிடேட் பண்ணல. இங்கிலாந்து அரசு வேலிடேட் பண்ணாத காரணத்தினால இந்த டெசிஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் இங்கிலாந்து அரசு வந்து இந்த டெசிஷன் செல்லாது அப்படின்னு சொன்னாலுமே இரண்டு நாடு சேர்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸும் பேசி டிசைட் பண்ண காரணத்தினால இந்த கச்சத்தீவில் இலங்கையை சேர்ந்த மீனவர்களுமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இந்தியாவை சேர்ந்த மீனவர்களுமே மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலுமே இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை இன்னுமே தீவிரமடையாம ஆரம்பிச்சிச்சு. இப்போ கச்சத்தீவு யாருக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இலங்கை அரசு கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசு இல்லை கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாற்றி மாற்றி இரண்டு பேருமே போட்டி போட்டு சண்டை விட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் பல பேர் வந்து கச்சத்தீவு நமக்கு உட்பட்ட பகுதி, அதாவது இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதி தான் அப்படின்னு பல குறிப்புகள் மத்திய அரசுக்கு வலியுறுத்திட்டே தான் இருந்திருக்காங்க. 1950 இந்திய கப்பல் படை வந்து கச்சத்தீவில் போர் பயிற்சி செய்கிறதுக்கு செயல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இலங்கை அரசு அந்த பகுதி யாருக்கு உட்பட்ட பகுதினே இன்னும் தெரியலை, அதனால இங்கே நீங்கள் பயிற்சி செய்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு சொல்லிடுறாங்க. இப்போது 1955 இலங்கை போர் விமானங்களை வச்சு நாங்கள் கச்சத்தீவில் பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்திய அரசாங்கம் அந்த பெர்மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போவுமே வந்து கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்னு தெரியலை, அதனால நீங்கள் அங்கே பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கமுமே அந்த விண்ணப்பத்தை ரத்து செய்யறாங்க. இருக்கிறது என்னவோ ஒரு தீவு தான், ஆனா இரண்டு நாடுகளுமே ஒரே ஒரு இடத்துக்கு மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டே தான் இருந்தாங்க. இந்தியாவோட நாடாளுமன்றத்துல அரசியல் கட்சிகள் வந்து இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதி தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வலியுறுத்திட்டே தான் இருந்தாங்க. இருந்துமே காங்கிரஸ் கட்சி இதை பெருசாவே பொறுப்படுத்தல. அப்போ மத்திய அரசுல இருந்த காங்கிரஸ் கட்சி இதை பெருசா பொறுப்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பெருசா எடுக்காம கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு தான், இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அப்போ அவருக்கு தெரியல தமிழக மீனவர்களுக்கு பெரிய சாபக்கேடா இந்த கச்சத்தீவு இருக்கும் அப்படின்னு. இந்திரா காந்தி பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லயே வந்து பல விஷயங்களை செய்யறாங்க. ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு சீக்ரெட் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த ஆபரேஷன் என்னன்னா இந்தியாவோட அணுகுண்டு சோதனையை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்ச காரணத்தினால வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்குமே புகழ் மற்றும் மரியாதை கூடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வளர்ச்சியை பார்த்த உலக நாடுகள் பல டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு பல கட்டுப்பாடுகள் வகுச்சாங்க. இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இந்திரா காந்தி நான் இந்தியாவோட பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஸ்ரீலங்கா அரசு கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டுமே இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இலங்கை வந்து ரொம்ப நாளா டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் 1974 இலங்கை அரசு கிட்ட கொடுத்துட்டாங்க. 1974 இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கடல் எல்லையா பாக் ஸ்ட்ரெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல
இந்திரா காந்தி அவர்கள் சைன் பண்ணிட்டாங்க. அந்த சைன் தான் தமிழக மீனவர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அடியாவே இருந்துச்சு. இந்த முடிவு இந்திரா காந்தி அவர்களால் தன்னிச்சையா எடுக்கப்பட்ட முடிவு. நாட்டோட பிரதமர் அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்திரா காந்தி அவர்களால் மட்டுமே முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த முடிவு. தமிழகத்தோட சட்டமன்ற அனுமதியும் இல்லாம நாடாளுமன்றத்திலுமே எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம இந்திரா காந்தி அவர்களே இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரவாத்து கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா 1976 என்ன நடந்துச்சு, இதனால தமிழக அரசுலயும் சரி இந்தியாவோட அரசுலயுமே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நிகழ்வுகள் இதுக்கப்புறமா நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.